அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து சயின்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய மரபும் பரிணாமமும் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் இருந்து சின்னதாக ஒரு மாதிரி தெரிவு பார்க்கலாம் இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் மென்டல் தோட்டப்பட்டாணி செடியில் ஏழு வகையான மாற்று உருவ வேறுபாடுகளை கண்டறிந்தார் கீழ் உள்ளவற்றுள் ஒரு வகை மாறுபாடு மாறியுள்ளது ஸோ ஒரு வகை வேறுபாடு மாறியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதாவது மென்டல் வந்து பட்டாணி அதாவது பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடியில் ஏழு வகையான மாற்று உருவ வேறுபாடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதில் ஒரு வகை மற்றும் வேறுபாடாக இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்மையான தண்டு மற்றும் கடினமான தண்டு ஸோ தண்டை பற்றி அவர் சொல்கிறப்ப உயரத்தை பற்றி தான் பேசியிருப்பார் ஸோ இந்த மென்மை கடினம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க மாட்டார் ஆதி மனிதன் தோன்றியது ஸோ ஆதி மனிதன் தோன்றியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கீழ் உள்ளவற்றுள் பாரம்பரிய தன்மை கொண்டது ஸோ கீழ் கண்டவற்றுள் பாரம்பரிய தன்மை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விந்தணு இதுதான் பாரம்பரிய தன்மை கொண்டது இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் யாருன்னா சார்லஸ் டார்வின் உடற்செல் ஜீன் சிகிச்சை முறை என்பது சோ உடற்செல் ஜீன் சிகிச்சை முறை என்பது என்ன அப்படிங்கிறதுனா உடற்செல்லில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பட்டாணி செடியின் மஞ்சள் விதையின் பண்பானது பச்சை நிற விதையின் மேல் ஓங்கு தன்மை கொண்டது கீழ்கண்டவற்றுள் பச்சை நிற விதைக்கான ஜீனாக்கம் ஸோ பச்சை நிற விதைக்கான ஜீனாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய் அதாவது ஒய்ஒய் டபுள் ஸ்மால் ஒய் சில மனிதர்களில் நாவினை உருளைச் செய்யும் ஓங்கு பண்பானது உடல குரோமோசோம்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஸோ அதில் இந்த நாவினை உருளச் செய்பவர் வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டலார் கேப்டலார் பை கேப்டலார் ஸ்மாலார் நாவினை உருளை செய்ய இயலாதவர்களை வந்து எப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் ஸ்மாலார் இதில் கேள்வி என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவினை உருளை செய்யும் குழந்தைக்கு நாவினை உருளை செய்யாத ஒரு சகோதரனும் நாவினை உருளை செய்யும் இரு சகோதரிகளும் உள்ளனர் இவர்களின் பெற்றோர்கள் இருவருமே நாவினை உருளை செய்பவர்கள் எனில் கீழ்கண்டவற்றுள் பெற்றோர்களின் மரபணுவாக்கம் ஸோ பெற்றோர்களோட வாக்கம் என்ன அப்படின்னு சொல்லுறாங்க என்ன வரும் அப்படிங்கன்னா கேப்டல் ஆர் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேப்டல் ஆர் ஸ்மால்ஆர் தொகுதி நிடேரியாவை சார்ந்த பழசல் உயிரியான ஹைட்ராவில் பல வகையான இனப்பெருக்க முறை உள்ளது கீழ்கண்டவற்றுள் புதிய சந்ததி குறிப்பிடும்படியான வேறுபாடுகளுடன் உருவாக்கப்படும் முறை ஸோ ஹைட்ராவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஹைட்ராவில் பல வகையான இனப்பெருக்க முறை வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கீழ்கண்டவற்றுள் புதிய சந்ததி குறிப்பிடும்படியான வேறுபாடுகளுடன் உருவாக்கப்படும் முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் இனப்பெருக்கம் முதல் குளோனிங் விலங்கான செம்மறி ஆடு டாலி உருவாக்கத்தின் நிகழ்வுகள் ஸோ இதில் வந்து செம்மறி ஆடு டாலி உருவாக்கத்தோட நிகழ்வுகள் வந்து வரிசை மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து சரியான அமைப்பை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்மறி ஆட்டின் பால்மடி செல்களை சேகரித்தல் ஸோ ஆப்ஷன் வந்து சி ஃபஸ்ட்டாக வரும் அடுத்ததாக ரெண்டாவது வந்து என்ன வரும் அப்படின்னா அண்ட செல்லிலிருந்து ஒற்றை மைய உட்கரு நீக்கம் இரண்டாவது வந்து இது வரும் அடுத்து மூணாவதாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாவதுக்கு ஏ மூணாவதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கரு நீக்கப்பட்ட அண்ட செல்லுனுள் பால்மடி செல்லின் இரட்டை மைய உட்கருவை செலுத்துதல் ஸோ ஆப்ஷன் டி அடுத்ததாக நான்காவதா என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரட்டை மைய உட்கரு கொண்ட அண்ட செல்லை வளர்ப்பு தாயின் கருப்பையில் பதித்தல் இது வந்து நான்காவது வரும் ஐந்தாவதா என்ன வரும் அப்படின்னா இளம் குளோன்கள் உருவாதல் ஸோ இளம் குளோன்கள் உருவாதல் ஸோ ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா சிஏடிபிஇ ஸோ ஆப்ஷனில் பார்க்கலாம் சிஏடிபிஇ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் சிஏ டிபிஇ கீழ்காண்பவை ஸ்டெம் செல்கள் பற்றிய கூற்றுகள் இதில் சரியான கூற்று கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஸ்டெம் செல்கள் பற்றிய கூற்றுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் சில தவறான தகவல்களும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க கேட்டிருக்குறாங்க ஸோ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு மூணுமே கரெக்டான ஆன்சர் ஏபிசி வந்து கரெக்டான ஆன்சர் இந்த இரண்டு வந்து தவறான ஆன்சர் இவைகள் இதே இதய செல்களாகவோ அல்லது நரம்பு செல்களாவோ மாற்றமடையாது இவைகள் இனப்பெருக்கத்தின் வாயிலாக தோன்றும் தலைமுறையில் இருந்து பெறப்படுகிறது இது ரெண்டுமே தவறான ஆன்சர் ஏபிசி கரெக்டான ஆன்சர் அதாவது இவைகள் சிறப்படையாத மாறுபாடு அடையாத செல்கள் என்ன அப்படிங்கிறன்னா ஸ்டெம் செல்கள் அடுத்து உடலின் எந்த வகையான செல்களாகவும் மாறும் திறன் கொண்டவை இவை வேகமாக பெருக்கமடைந்து ஒரே மாதிரியான அதிக எண்ணிக்கையில் செல் உருவாக்குகின்றன ஸோ இந்த மூணு வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ ஏபிசி வந்து கரெக்டான ஆன்சர் இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள மனிதனின் கணையத்தில் டேஷ் செல்கள் சிதைவடைந்திருக்கும் ஸோ இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள மனிதனோட கணையத்தில் எந்த செல்கள் வந்து செதவடைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எது அப்படின்னா பீட்டா செல்கள் தான் செதவடைந்திருக்கும் ஒரே மாதிரியான இரட்டையர்கள் பிறப்பதற்கு காரணமான கருவுறுதல் டேஸ் இடையே நடைபெறுகிறது ஸோ ஒரே மாதிரியான இரட்டையர்கள் பிறப்பதற்கு அதாவது ட்யூன் சொல்லுவாங்க இல்லையா அவங்க பிறப்பதற்கு காரணமான கருவுறுதல் வந்து டேஸ் இடையே வந்து நடைபெறுகிறது அப்படிங்குறாங்க டேஷ் இடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டசல் மற்றும் ஒரு விந்துசல் ஸோ ஒரு அண்டசல் மற்றும் ஒரு விந்துசலுக்கு இடையே தான் இந்த இரட்டையர்கள் பிறப்பதற்கு காரணமான கருவூரல் வந்து நடைபெறுகிறது ஒரே மாதிரியான இரட்டையர்கள் பற்றிய தவறான கூற்று ஸோ சில சரியான கூற்றுகளும் கொடுத்துருக்குறாங்க சில தவறான கூற்றுகளும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது தவறான கூற்று அப்படின் சொல்லி கேட்டுக்கிறாங்க ஸோ மனிதனை ஒத்த முதல் ஹேமிலட்டுகள் இது கரெக்டு வேளாண்மை தொடக்கம் இதுவும் கரெக்டு அடுத்து இறைச்சிகளை உண்ணுதலும் நிமிர்ந்த நடையும் இதுவும் கரெக்டாக வரும் இரத்த வகை வேறுபடுதல் ஸோ இது வந்து தவறான ஒன்று இரத்த வகை வந்து வேறுபடாது ஸோ ஒரே மாதிரியான இரட்டைகள் பற்றிய தவறான கூற்றுல இரத்த வகை வேறுபடுதல் தான் ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த வகை வேறுபடுதல் தலைமுறை தலைமுறையாக பண்புகள் கடத்துதலை பாரம்பரியம் எனப்படும் மெண்டல் தன் ஆய்விற்கு பயன்படுத்திய பட்டாணி செடியில் மரபு பண்பிற்கான காரணிகள் டேஸில் காணப்படுகிறது ஸோ தலைமுறை தலைமுறையாக பண்புகள் கடத்துதலை பாரம்பரியம் எனப்படும் மெண்டல் தன் ஆய்விற்கு பயன்படுத்திய பட்டாணி செடியில் மரபு பண்பிற்கான காரணிகள் டேஸில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸோ கரெக்டான ஆன்சர் டிஎன்ஏ பாரம்பரிய கடத்துதலை முதன் முதலாக வெளியிட்டவர் ஸோ பாரம்பரிய கடத்துதலை முதன்முதலாக வெளியிட்டவர் யார் அப்படின்னா கிரிக்கெட் ஜோகன் மென்டல் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருக்கிறாரு ஸ்டெம் செல் எந்த முறையில் பிளவுற்று மிக அதிக செல்களை உருவாக்கும் ஸோ ஸ்டெம் செல் வந்து எந்த முறையில் பிளவுற்று மிக அதிக செல்களை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைட்டாசிஸ் மைட்டாசிஸ் முறையில் தான் பிளவுற்று மிக அதிக செல்களை வந்து உருவாக்கும் கீழ் காண்பவர்களில் உடலுறுப்பு பயன்பாடு பற்றிய விதி குறித்து விளக்கியவர் ஸோ உடலுறுப்பு பயன்பாடு விதி குறித்து விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பாப்டைஸ் லாமார்க் ஸோ ஜீன் பாப்டைஸ் லாமார்க் அப்படிங்கிறவர் இந்த உடலுறுப்பு பயன்பாடு பற்றிய விதியை பற்றி விளக்கியிருப்பார் டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது எது ஸோ டிஎன்ஏவோட வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது எது அப்படின்னா லிக்கேஸ் நொதி ஸோ வெட்டுறதுக்கு என்ன பயன்படுவோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் தடுப்பூசி எனும் சொற்றொடரை உருவாக்கியவர் ஸோ தடுப்பூசி அப்படிங்கிற சொற்றொடையை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் ஸோ இதோட இந்த மாதிரி தேர்வு முடிஞ்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்